ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாளம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது யூனிட் 8 தேர்டு கிளாஸ், சரிங்களா? தமிழக வரலாறோட தேர்டு கிளாஸ். ஏற்கனவே நாம் முதல் ரெண்டு கிளாஸில் வந்து தமிழ்நாட்டில் இருந்த பண்டைய நகரங்கள், ஓகேங்களா, ஏன்ஷியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும், பெருங்கற்காலம் மெகாலித்திக் ஏஜ் அப்படின்ற ரெண்டு டாப்பிக்கும் வந்து முதல் ரெண்டு வீடியோஸில் வந்து பார்த்தோம். அந்த வீடியோஸ் ரொம்ப முக்கியம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் வீடியோ லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம தேர்டு கிளாஸில் வந்து பார்க்க போகிறது வந்து சொசைட்டி அண்ட் கல்ச்சரின் ஏன்ஷியன் தமிழகம், பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அப்படின்ற இந்த லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 6th ஸ்டாண்டர்டில் தேர்டு டேர்மில் 3rd பருவத்தில் புது சோஷியல் சயின்ஸ் புக்கில் வந்து கவர் ஆகுது, சரிங்களா? நாம் இதை பார்க்கும் பொழுதே வந்து ப்ரிலிம்ஸ்க்கு தேவையான இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸும் வந்து பார்க்கலாம். அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம இப்போ லெசனுக்குள்ளே வந்து போகலாம். முதல்ல வந்து சங்க காலம், சங்கம் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். அந்த காலகட்டத்தில் இருந்த தமிழ் புலவர்கள்லாம் வந்து ஒரு குழுமமாக வந்து இருந்தாங்க, சரிங்களா? அதனோட பெயர் தான் வந்து சங்கம். எங்கே வந்து இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில், ஓகேங்களா? மதுரைக்கு வந்து சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்ற ஒரு பெயர் வந்திருக்கு. இதுலேருந்தே நமக்கு வந்து தெரியுது மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் வந்து இந்த சங்க இலக்கியங்கள்லாம் வந்து வளர்கிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருந்தாங்க, சரிங்களா? அப்புறம் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், அதே போல் தாமோதரம் பிள்ளை இவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். ஊவே சாமிநாத ஐயர் இவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு பனை ஓலைகளில் வந்து இருந்த தமிழ் இலக்கியங்களை வந்து மீட்டு எடுத்தாங்க, சரிங்களா? இது வந்து கொஸ்டினாக வந்து கேட்பாங்க யாரெல்லாம் வந்து மீட் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை இவங்க ரெண்டு பேரும் யாழ்ப்பாணம், ஊவே சாமிநாத ஐயர் இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவங்க மூவரும் தான் வந்து பண்டைய தமிழ் இலக்கியங்களை வந்து மீட்டு எடுக்கிறதுல வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தாங்க, சரிங்களா? அடுத்து வந்து இந்த சங்க இலக்கியங்கள்லாம் வந்து நமக்கு வந்து இருக்கிறது வந்து தெரியும். இந்த சங்க காலத்தை பற்றி நமக்கு எதன் மூலமாக வந்து குறிப்புகள்லாம் வந்து கிடைக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரியும், சரிங்களா? இப்போ வந்து சங்க காலம் வந்து ஒரு 2300 வருடங்களுக்கு முன்னாடியில் வந்து இருந்தது. ஆனால் வந்து இதை பற்றின வந்து குறிப்புகள் வந்து நமக்கு இருக்கணும், சரிங்களா? ஒரு எவிடன்ஸ் வந்து இருந்தால் தான் வந்து இதை நம்ப முடியும். இதெல்லாம் எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஓகேங்களா, கல்வெட்டுகள் மூலமாக வந்து கிடைக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரவேல மன்னர் அப்படின்ட்டு வந்து ஒரிசா வந்து ஆண்டா, சரிங்களா? கலிங்க நாட்டை வந்து ஆண்ட இந்த கரவேலன் அப்படின்ற மன்னரோட ஹத்திகும்பா கல்வெட்டில் வந்து கிடைக்குது. அதே போல் வந்து புகலூர் கல்வெட்டு, ஓகேங்களா, கரூர் அருகில் இருக்கிற ஒரு புகலூர் கல்வெட்டுலையும், அதே போல் அசோகருடைய 2 மற்றும் 13 பேராணை கல்வெட்டுகள், ஓகேங்களா? அசோக மன்னர் வந்து வட இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணார், அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்த கல்வெட்டுகள்லையும் வந்து இங்கே சங்க காலத்தை பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதே போல் மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு இந்த ஊர்களெல்லாம் வந்து இருக்கிற கல்வெட்டுகள் மூலமாக வந்து நமக்கு சங்க காலத்தை பற்றின குறிப்புகள் வந்து கிடைக்குது, சரிங்களா? அடுத்து வந்து செப்பு பட்டயங்கள், ஓகேங்களா, காப்பர் பிளேட்ஸ், வேள்விக்குடி மற்றும் சின்னமன்னூர் செப்பேடுகள், ஓகேங்களா, இந்த செப்பு பட்டயங்கள் மூலமாக வந்து நமக்கு சங்க காலத்தை பற்றின குறிப்பு வந்து கிடைக்குது. அடுத்து வந்து நாணயங்கள், ஓகேங்களா, காயின்ஸ், இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து வெளியிட்ட அந்த நாணயங்கள், அதே போல் குறுநில மன்னர்கள், ஓகேங்களா, சீஃப் ஸ்டெயின்ஸ் இவங்க வெளியிட்ட நாணயங்கள் மூலமாக வந்து நமக்கு சங்க காலத்தை பற்றி தெரியுது. அடுத்து வந்து பெருங்கற்கால நினைவு சின்னங்கள், நம்ம போன வீடியோவில் பார்த்தா இந்த பெருங்கற்காலத்துலேருந்து கிடைச்ச இந்த புதைவிடங்கள், நடுக்கற்கள், ஓகேங்களா, ஹீரோ ஸ்டோன்ஸ், இது மூலமாக வந்து சங்க காலத்தை பற்றின நியூஸ் வந்து கிடைக்குது. அதே போல் அகழ்வாராய்ச்சியிலேருந்து கிடைச்ச பொருட்கள், ஓகேங்களா, இப்போ ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், பூம்புகார், கொற்கை, அழகங்குளம், அதே போல் உறையூர், இங்கெல்லாம் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சி மூலமாக வந்து சங்க காலத்தை பற்றின விஷயங்கள் வந்து கிடைக்குது, சரிங்களா? அடுத்து வந்து இலக்கிய சான்றுகள், ரொம்ப முக்கியமான சான்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிட்ரரி சோர்சஸ் தான். இப்போ சங்க காலத்தில் இருந்த இலக்கியங்கள், ஓகேங்களா, தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது போல் சங்க இலக்கியங்கள்லேருந்து அந்த காலத்தில் வந்து ஆட்சி பண்ண அரசர்கள் பற்றியும், அதே போல் மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, இப்படி எல்லாமே வந்து இந்த லிட்ரரி சோர்ஸ், ஓகேங்களா, இலக்கிய சான்றுகள் மூலமாக வந்து கிடைக்குது. அப்புறம் ரொம்ப முக்கியமானது அயல் நாட்டவர் குறிப்புகள், ஓகேங்களா, ஃபாரின் நோட்டீசஸ். இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து பல டிராவலர்ஸ்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வந்தபோது அவங்க எழுதி வச்ச குறிப்புகள் மூலமாக வந்து நமக்கு சங்க காலத்தை பற்றி கிடைக்குது, ஓகேங்களா, இது வந்து ரொம்ப முக்கியம். த பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சி, ஓகேங்களா, எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் அந்த புத்தகத்து மூலமாகவும், அதே போல் வந்து பிலினியின் இயற்கை வரலாறு, நேச்சுரல் ஹிஸ்ட்ரின்ற புத்தகம், டாலுமியின் புவியியல், ஓகேங்களா, இந்த டாலுமி அப்படின்றவர் வந்து
அந்த காலகட்டத்திலே வந்து தமிழ்நாட்டோட மேப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது வரைஞ்சார் சரிங்களா. அவருடைய டாலுமியோட ஜாகர்ஃபின்ற புத்தகத்திலையும் மெகஸ்தனிஸோட இண்டிகா அப்படின்ற புத்தகத்திலையும் ராஜாவலி, மகாவம்சம், தீபவம்சம் இது போல பல வகையான வெளிநாட்டு புத்தகங்கள்லேருந்து தமிழ்நாட்டை பற்றின சங்க காலத்தை பற்றின குறிப்புகள் வந்து கிடைக்குது சரிங்களா. இதில் வந்து முதல்ல தொல்காப்பியம் பற்றி சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியம் வந்து ஒரு சங்க இலக்கிய நூல். எதன் பற்றின நூல் பார்த்தீங்கன்னா இலக்கணம் பற்றின நூல் ஓகேங்களா, தமிழ் கிராமர் பற்றின நூல். இது வந்து தமிழ் மொழியோட வளமை பற்றியும் அதே போல் தமிழ் மக்களோட கலாச்சாரத்தை பற்றியும் இந்த தொல்காப்பியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். எந்த காலகட்டம் இந்த சங்க காலத்தோட டைம் பார்த்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஓகேங்களா. அதாவது 2300 வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து இந்த 2300லேருந்து இந்த 300 வரைக்கும் சரிங்களா. அதாவது கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும் இருக்கிறது வந்து சங்க காலம். தமிழ்நாட்டோட எல்லைகள் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டோட எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் திருவள்ளூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இப்போ இருக்கிற தமிழ்நாடு வந்திருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த தமிழ்நாடு வந்து இதை விட ரொம்ப பெருசு சரிங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா வேங்கடம் ஓகேங்களா, இப்போ ஆந்திராவில் இருக்கிற இந்த திருப்பதியும் அதே போல் கன்னியாகுமரியும் தான் வந்து வடக்கு தெற்கு எல்லை ஓகேங்களா. இப்போ கன்னியாகுமரி நம்மக்கிட்ட தான் இருக்குது, ஆனால் திருப்பதி வந்து ஆந்திரா கிட்டே இருக்குது ஓகேங்களா. ஆனால் திருப்பதி தான் வந்து இந்த வேங்கடமலை தான் வந்து வடக்கு எல்லையாக வந்து இருந்தது. அதே போல் வந்து மேற்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்கள் தான் வந்து எல்லையாக வந்து இருந்ததான் சரிங்களா. இப்போ வந்து நமக்கு கிழக்கில் வந்து கடல் வந்து இருக்குது சரிங்களா, ஆனால் வந்து மேற்கில் வந்து கேரளா இருக்குது. ஆனால் இந்த கேரளாவும் வந்து தமிழ்நாட்டோட ஒரு பகுதியாக தான் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு சரிங்களா. அது வந்து ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஏன் பார்த்தீங்கன்னா சேரர்களும் வந்து தமிழ் மன்னர்கள் தான், அவங்க ஆட்சி பண்ணது தான் வந்து கேரளா. அந்த மேற்குலேயும் வந்து நமக்கு கடல் அதாவது அரபிக்கடல் தான் வந்து எல்லையாக வந்து இருந்திருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு ப்ரிலிம்ஸ் க்வெஸ்சன். ஏஜ் வந்து அயன் ஏஜ், நம்ம முன்னாடியே பார்த்தோம் இரும்பு காலம். இரும்பு காலம்னு சொல்லலாம் இல்லை பெருங்கற்காலம்னு சொல்லலாம் சரிங்களா. அதே போல் வந்து எப்படி வந்து ஆட்சி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மன்னர்களோட ஆட்சி தான் வந்து இருந்தது. ஆட்சி புரிந்த அரச வம்சங்கள் பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் சரிங்களா. அடுத்து இந்த பாக்ஸில் கொடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம், கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ்மொழி பேராசிரியராக இருக்கிற ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றவர் வந்து தமிழ்மொழி வந்து லத்தீன் மொழியை போல ஒரு பழமையான மொழின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா. இப்போ வந்து நம்ம இந்தியாவை விட்டுட்டு இந்த யூரோப்பில் பார்த்தோம் அப்படின்னா லத்தீன் தான் வந்து பழமையான மொழி சரிங்களா. அது போல் வந்து இந்தியாவில் வந்து பழமையான மொழியாக வந்து தமிழ்மொழி தான் வந்து இருந்திருக்கு ஓகேங்களா. லத்தீன் போல் பழமையான மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்மொழி வந்து மற்ற எந்த லாங்குவேஜோட மிக்ஸும் இல்லாமல் ஒரு தனியாக வந்து உருவான ஒரு மொழி அப்படின்ட்டும் இவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா. இது வந்து ப்ரிலிம்ஸில் வந்து கேட்கலாம். தமிழ்மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றவர் வந்து தமிழ்மொழி பழமையான மொழி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் சரிங்களா. இப்போ அடுத்து வந்து தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண இந்த மூவேந்தர்கள் பற்றி பார்க்கலாம், சேர சோழ பாண்டியர்கள் சரிங்களா. இவங்களை வந்து வேந்தர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அரசர்களை வந்து வேந்தர்கள், மொத்தம் 3 பேர் ஆட்சி பண்ணனால மூவேந்தர்கள்னு சொல்கிறாங்க, சேர சோழ பாண்டியர்கள் சரிங்களா. சேரர்கள் வந்து ஆட்சி பண்ண இடம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற திருவனந்தபுரம் சரிங்களா. இப்போ இருக்கிற கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரம், கொச்சின், மலபார் இதெல்லாம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. அதே போல் தமிழ்நாட்டில் வந்து கொங்கு பகுதியை ஓகேங்களா, இப்போ கூட கொங்கு மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த பகுதிகள்லாம் வந்து கொங்கு மண்டலமாக வந்து இருந்தது. இதையும் வந்து சேரர்கள் தான் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க சரிங்களா. முக்கியமான விஷயம் வந்து சேரர்கள் பற்றி நமக்கு எதன் மூலமாக வந்து தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ஓகேங்களா, ஏ கலெக்ஷன் ஆஃப் 10 decades ஆஃப் வெர்சஸ், இது மூலமாக வந்து இவங்களை பற்றின குறிப்புகள் வந்து கிடைக்குது. இது வந்து ப்ரிலிம்ஸ் க்வெஸ்டின் சரிங்களா. அடுத்து வந்து சேரர்களோட தலைநகரம் வந்து நமக்கு தெரியும் வஞ்சி ஓகேங்களா. இந்த வஞ்சி அப்படின்றது வந்து இப்போ இருக்கிற கரூர் தான் வந்து அந்த காலகட்டத்தில் வஞ்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து சேரர்களில் ரொம்ப முக்கியமான மன்னர் பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் சரிங்களா. இவர் வந்து வட இந்தியாவுக்கு வந்து படையெடுத்து வந்து போயிருக்காரு. அங்கேருந்து வந்து சில கற்களை வந்து கொண்டு வந்து இமாலயாலேருந்து கற்களை கொண்டு வந்து கண்ணகிக்கு வந்து சிலை எழுப்பியிருக்கார் சரிங்களா. நமக்கு வந்து சிலப்பதிகாரத்தில் கண்ணகி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது வந்து நமக்கு தெரியும். அவங்க வந்து தங்களுடைய கடைசி வாழ்நாளை வந்து கழித்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேர நாட்டில் சரிங்களா. அதனால் வந்து அவங்க நினைவாக வந்து ஒரு
கண்ணகிக்காக வந்து சிலையை வந்து எழுப்பியிருப்பார் செங்குட்டுவன். இது வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். அதே போல் வந்து இ இன்ட்ரடியூஸ் பத்தினி கல்ட், ஓகேங்களா, பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவரும் வந்து இவர் சேரன் செங்குட்டுவன் தான், சரிங்களா. சேரன் செங்குட்டுவன் வந்து இவருடைய சகோதரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள், ஓகேங்களா. இது நம்ம படிச்சிருப்போம், இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரத்தை வந்து எழுதுந்து, சரிங்களா. அடுத்து இன்னொரு மன்னர் பற்றி கொடுத்துருக்காங்க, சேரல் இரும்பொறை, ஓகேங்களா. இவர் வந்து இவரோட பெயரில் வந்து நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த நாணயங்களில் வந்து சின்னமாக வந்து வில்லும் அம்பும் வந்து இருக்குது, சரிங்களா. இதுவும் வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். முக்கியமான சேர மன்னர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க, உதயன் சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை, இவங்களாம் வந்து முக்கியமான சேர அரசர்கள், சரிங்களா. சேரர்களோட தலைநகரம் என்ன அப்படின்றது தெரியணும், சேரர்கள் பற்றி எது மூலமாக வந்து குறிப்புகள் வந்து கிடைக்குது அப்படின்றதும் வந்து தெரியணும், சரிங்களா. அடுத்து வந்து சோலாஸ், ஓகேங்களா, சோழர்கள். சோழர்களோட எல்லை வந்து எதுவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற திருப்பதியிலேருந்து இந்த காவிரி டெல்டா பகுதி வரைக்கும் வந்து சோழர்களோட கட்டுப்பாட்டில் வந்து இருந்தது, சரிங்களா. இதை வந்து இப்போ வந்து சோழ மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான மன்னன் பார்த்தீங்கன்னா கரிகால் வளவன், இல்லைனா வந்து கரிகாலன் அப்படின்னு சொல்கிற கரிகாலன் வந்து நமக்கு தெரியும், ரொம்ப முக்கியமான சோழ மன்னர், சரிங்களா. இவர் வந்து சேரர்கள், பாண்டியர்கள், அதே போல் வந்து இந்த குறுநில மன்னர்கள்லாம் வந்து ஒன்றா வந்து சேர்ந்து இவரை எதிர்த்தாங்களாம். அப்போ அவங்களை எல்லாரையும் வந்து வீழ்த்தினாராம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வென்னி, ஓகேங்களா. இது வந்து வென்னி போர், பேட்டில் ஆஃப் வென்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற வென்னி அப்படின்ற இடத்துல வந்து இந்த சேர பாண்டிய மன்னர்கள், அதே போல் குறுநில மன்னர்கள் எல்லாரையும் வந்து இந்த கரிகாலன் வந்து தோக்கடிச்சாராம், சரிங்களா. அதே போல் வந்து இவர் வந்து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. காடுகள்லாம் வந்து இவர் வந்து விவசாய பகுதிகளாக வந்து மாற்றிருக்காரு. அதே போல் வந்து கல்லணையை வந்து காவிரி குறுக்கில் வந்து கட்டியிருக்காரு, சரிங்களா. அதே போல் இவர் காலகட்டத்தில் வந்து இந்த பூம்புகார் அப்படின்றது வந்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு வணிக துறைமுகமாக வந்து இருந்தது, ஓகேங்களா. ஒரு போர்ட்டாக வந்து இருந்ததை நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம், சரிங்களா. பட்டினப்பாலை, ஓகேங்களா, பட்டினப்பாலை அப்படின்ற ஒரு இலக்கியம் வந்திருக்கு, 17 கீழ்கணக்கில் ஒரு இலக்கியம். இதில் வந்து கரிகாலனை பற்றின விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். அடுத்து வந்து கல்லணை பற்றி கொடுத்துருக்காங்க, காவிரியில் குறுக்கில் வந்து கல்லணை அப்படின்ற ஒரு அணையை வந்து கரிகாலன் வந்து கட்டினார். முக்கியமாக வந்து நீர்ப்பாசனத்திற்காக வந்து கட்டினார், சரிங்களா. அந்த காலகட்டத்திலே வந்து சுமார் 69,000 ஏக்கருக்கு வந்து இந்த பாசன வசதி வந்து இது மூலமாக வந்து கிடைச்சதாக வந்து சொல்கிறாங்க, சரிங்களா. அடுத்து வந்து முக்கியமான சோழ மன்னர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க, இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி, ஓகேங்களா. கிள்ளி அப்படின்ற பெயர்லாம் வந்து இருக்கும் அதிகமாக. இவங்களாம் வந்து சோழ மன்னர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கடைசியாக பாண்டிய மன்னர்கள், ஓகேங்களா. பாண்டியர்கள் வந்து எங்கே ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு தெரியும். இந்த மேப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும், சோழர்கள் வந்து திருப்பதியிலேருந்து இந்த காவிரி மண்டலம் முழுவதும் வந்து ஆட்சி பண்ணாங்க. சேரர்கள் வந்து கேரளா, ஓகேங்களா, திருவனந்தபுரம், மலபார், கொச்சின், அதே போல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கொங்கு பகுதி, இது எல்லாம் வந்து சேரர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க. அதே போல் தென் தமிழகம், ஓகேங்களா, சவுத் தமிழ்நாடை வந்து பாண்டியர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க, ஓகேங்களா. பாண்டியர்கள் தான் வந்து சங்க இலக்கியங்களை வளர்க்கறது வந்து ரொம்ப உறுதுணையாக வந்து இருந்தாங்க. இவங்களோட தலைநகரம் நமக்கு தெரியும், மதுரை, சரிங்களா. இதில் முக்கியமான அரசர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன், ஓகேங்களா. நெடுஞ்செழியன் தான் வந்து முக்கியமான ஒரு அரசராக வந்து இருந்தாங்க. இவர் வந்து சேர சோழ அப்புறம் வந்து இந்த குறுநில மன்னர்களை வந்து தோற்கடிச்சிருக்கார், ஓகேங்களா. வெண்ணில வந்து சோழர்கள் வந்து மற்ற எல்லா அரசர்களையும் வந்து தோற்கடிச்சாங்க. இங்கே வந்து பாண்டிய மன்னர் வந்து தோற்கடிச்சிருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தலையாலங்கானம் அப்படின்ற இடத்துல வந்து தோற்கடிச்சிருக்கார், ஓகேங்களா. இது வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின், சரிங்களா. பாண்டிய நாடு வந்து முத்துக்குளிப்புக்கு வந்து புகழ்பெற்ற இடமாக வந்து இருக்குது. பாண்டிய அரசர்களும் வந்து பல நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட நாணயத்தில் வந்து யானை ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து மீனும் வந்து இருந்திருக்கு, ஓகேங்களா. இது வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின், ஓகேங்களா. முதுகுடுமி பெருவழுதி அப்படின்ற பாண்டிய அரசர் வந்து பல வேதத்தில் இருந்த இந்த ரிச்சுவல்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு, ஓகேங்களா. வேள்விகள்லாம் வந்து பண்ணியிருக்காரு அந்த காலகட்டத்திலே, இந்த வேத ரிச்சுவல்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு. இது வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். அது மூலமாக வந்து ஒரு நாணயம் மூலமாகவும் வெளியிட்டிருக்காரு, ஓகேங்களா. அங்கே நடந்த விஷயத்தை வந்து நாணயமாக வந்து வெளியிட்டிருக்காரு. இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. த டைட்டில்ஸ் அசியூம்டு பை த மூவேந்தர்ஸ், மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள். சேரர்கள் வந்து ஆதவன், குட்டுவன், அதே போல் வானவன், இரும்பொறை, ஓகேங்களா, சேர இரும்பொறை ஒன் பார்த்தோம். அதே போல் சேர செங்குட்டுவன், இது போல் பெயர்கள்லாம் வந்து அதிகமாக வந்து இருக்குது. அதே போல் சோழர்கள் வந்து சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன், இது போல் பெயர்கள் வந்து இருக்குது. பாண்டியர்கள் வந்து மாறன், வழுதி, செழியன், தென்னர் அப்படின்ற சிறப்பு பெயர்கள்லாம் வந்து இவங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா. இப்போ மோஸ்ட்லி வந்து நம்ம மன்னர்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பெயர்கள் எப்படினாலும் அவங்க பேர் கடைசியில் வந்து வரும், சரிங்களா. அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்க ஆட்சி பண்ண இடங்கள் வந்து தெரியணும், அதே போல் சங்க இலக்கியங்கள் பற்றி இதில் கொடுத்துருக்கிறதும் வந்து நமக்கு தெரியும், சரிங்களா.
அடுத்து வந்து ராயல் இன்சிக்னியா, அரசுரிமை சின்னங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த அரசர்கள்லாம் வந்து செங்கோல், முரசு, அதே போல் வெண்கொற்றக்கூடிய ஓகேங்களா, ஒயிட் அம்பரலா இதெல்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம படத்துலேயும் வந்து பார்த்துருப்போம், நிறைய படங்களில் பார்த்துருப்போம். இப்போ இவங்களை பற்றின சில நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா. சேரர்களோட மாலை வந்து பனம்பூ மாலை, அவங்களுடைய முக்கியமான துறைமுகம் வந்து முசிறி ஓகேங்களா, கேரளா பகுதியில் இருக்கிற இந்த முசிறி, அதே போல் தலைநகரம் வந்து வஞ்சி ஓகேங்களா, இப்போ இருக்கிற கரூர். இவங்களுடைய சின்னம் வந்து வில் அம்பு சரிங்களா. அடுத்து அதே போல் சோழர்களோட மாலை வந்து அத்திப்பூ மாலை, இவங்களோட துறைமுகம் வந்து புகார் ஓகேங்களா, பூம்புகார். தலைநகரம் வந்து உறையூர் ஓகேங்களா, முதல்ல இருந்த தலைநகரம் உறையூர், அப்புறம் தான் வந்து தஞ்சாவூர் மாறினது சரிங்களா. இவங்களோட சின்னம் வந்து புலி. பாண்டியர்களோட மாலை வந்து வேப்பம்பூ மாலை, இவங்களுடைய துறைமுகம் வந்து கொற்கை, தலைநகரம் வந்து மதுரை, சின்னம் வந்து இரண்டு மீன்கள் ஓகேங்களா. இது வந்து ப்ரிலிம்ஸில் வந்து ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. அடுத்து வந்து குறுநில மன்னர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஆய், வெளிர், கிழார் ஓகேங்களா, அப்படின்ற மூன்று பேர் தான் வந்து ரொம்ப முக்கியமான குறுநில மன்னர்கள். இவங்க கீழே வந்து நிறைய குறுநில மன்னர்கள் இருந்திருக்காங்க. முக்கியமான குரூப்புன்னு பார்த்தா இவங்க மூணு பேர் ஓகேங்களா, ஆயர்கள், வேளிர், கிழார் அப்படின்றவங்க. ஆயர்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெய்ப்பவர்கள் ஓகேங்களா, ஆணிரை மெய்ப்பவர்களை வந்து ஆயர்கள் சொல்கிறோம். இங்கேயும் வந்து இந்த ஆயர்களும் வந்து மன்னர்களாக வந்து இருந்திருக்காங்க சில பகுதிகளில். முக்கியமான மன்னர்கள் பார்த்தீங்கன்னா அந்திரன், திதியன், நன்னன் ஓகேங்களா. இது வந்து ப்ரிலிம்ஸில் வந்து கேட்கலாம். இவங்கெல்லாம் வந்து ஆயர் குலத்தை வந்து சேர்ந்தவங்க. அடுத்து வந்து வேளிர்கள். வேளிர்கள்னா வேளாளர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து நிலங்களை வந்து நில உரிமையை வந்து வச்சுட்டு இருந்தவங்க ஓகேங்களா. இவங்களும் வந்து மன்னர்களாக வந்து இருந்திருக்காங்க. கடையேழு வள்ளல்களும் வந்து இவங்க கீழே தான் வந்து வராங்க சரிங்களா. பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி, இவங்களாம் வந்து கடையேழு வள்ளல்கள். இவங்களாம் வந்து வேளாளர் கீழே வராங்க. அதே போல் வந்து கிழார் அப்படின்றவர் வந்து கிராமத்தலைவர் ஓகேங்களா. கிராமத்தலைவர்களை வந்து கிழார்னு சொல்கிறாங்க. இங்கேயும் வந்து கிராமத்தை ஆட்சி பண்ண இந்த குறுநில மன்னர்களும் வந்து இருந்திருக்காங்க சரிங்களா. இவ்வளோ தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. முதல்ல சேர சோழ பாண்டியர்கள் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன், அதே போல் குறுநில மன்னர்கள் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் சரிங்களா. இதெல்லாம் வந்து நமக்கு தெரியணும். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த சங்க காலத்தில் இருந்து இந்த சமுதாயம் பற்றி, அதாவது இந்த லெசனோட கண்டினியூஷனை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரிங்களா. பை ஃப்ரெண்ட்ஸ்.